நமஸ்காரம். அத்தியாயம் 22. சோலாப்பூர் நாராயண புவா. சில சமயங்களில் தம்மை நிந்தனை செய்பவர்களுக்கு சிறிய தண்டனைகளை கொடுத்து அவர்களை திருத்தி ஸ்ரீ சுவாமியால் தம்பால் அழைத்து கொள்வதும் உண்டு. அப்படி பக்தரானவர்தான் இந்த சோலாப்பூரின் நாராயண புவா. அக்கல்கோட்டுக்கு அடிக்கடி தமது வேலை நிமித்தமாக வந்து போகும் நாராயண புவாவிற்கு சமர்த்தரை பிடிக்காது. பிறரிடம் சமர்த்தரை பற்றி, இவர் என்ன சன்னியாசி, கண்ட இடத்தில் படுத்து உறங்குகிறார், யார் கொடுத்தாலும் உண்கிறார், தமக்கென்று ஒரு வேலையும் இல்லாமல் வெறுமனை சுற்றி திரிந்திருக்கும் இவரை போய் வணங்குகிறீர்களே என்று குறை கூறி கொண்டிருப்பார். ஒரு நாள் தன்னை அறியாமலேயே கூட்டத்தோடு கூட்டமாக அவர் சுவாமிகளை தரிசிக்க வேண்டியதாயிற்று. அப்போது சமர்த்தர் நாராயணனை பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடு என்று கூறினார். அதன் பொருள் விளங்காமலேயே ஆச்சரியத்துடன் சோலாப்பூருக்கு திரும்பினார். அவரது வீட்டின் 3000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். திருடனை பிடிக்க எவ்வளவோ முயன்று முடியவில்லை. தான் ஸ்ரீ சமர்த்தரை குறை கூறியதாலே தமக்கு இந்த தண்டனை கிடைத்துள்ளது என்பதை உணர்ந்த நாராயணன் பிறகு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தரானார். மகான்களுக்கு அனுக்கிரகம் செய்யவும் தெரியும், தண்டிக்கவும் தெரியும். ஆனால் பக்தர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கிலேயே அந்த தண்டனை அமையும் என்பதை நாராயண புவாவின் இந்த அனுபவம் நமக்கு விளக்குகிறது. குரு கடாட்சம் பரிபூரணம்.